வணக்கம். நெருப்பு தமிழன். தீபாவளி அன்றைய காலம், தீபாவளியினுடைய இன்றைய காலம். அன்று தீபாவளி என்பது நமக்கெல்லாம் ஒரு புத்தாடை உடுத்தி கொண்டாடுகின்ற ஒரு திருவிழாவாக, ஒரு பண்டிகையாக இருந்தது. அன்றைய தீபாவளி வேறு, இன்றைக்கு இருக்கக்கூடிய தீபாவளி என்பது வேறு. இன்றைய தீபாவளி குடி, கூத்து, சினிமா கலாச்சாரமாக மாறிவிட்டது. அன்றைய தீபாவளி சின்ன வயசில் எல்லாரும் இருந்திருப்போம். எப்போ அதாவது தீபாவளிக்கென்று ஒரு புது புத்தாடையெல்லாம் வாங்கி, அந்த புத்தாடையை கொண்டு போய் நம்ம டெய்லர்கிட்ட எல்லாம் தக்கி கொடுத்து, அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு, அதாவது ஒரு மாதத்திற்கு முன்னாடியே கொடுக்கணும். கடைசியில் அடித்து பிடிச்சி ஒரு 5 நாள் 10 நாளைக்குள்ளே அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து கொண்டு போய் அந்த டெய்லர்கிட்ட கொடுக்கும்போது கெஞ்சி கூத்தாடி அந்த டெய்லர்கிட்ட சொல்லி, எப்படியாவது தச்சு கொடுத்துருங்க, தீபாவளிக்கிட்ட புது ட்ரெஸ்ஸு போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய அம்மா அப்பா எல்லாம் டெய்லர்கிட்ட எல்லாம் கெஞ்சுவாங்க. டெய்லர்லாம் ரொம்ப பயங்கரமாக இருப்பாங்க, பயங்கரமான வேலைப்பொருள் இருப்பாங்க, அவ்வளவு பிஸியாக இருப்பாங்க. அப்போ அவங்க ஒரு நோட்டெல்லாம் எடுத்து போட்டு வேகமாக எழுதி, நம்ம எல்லாருக்கும் எத்தனை ட்ரெஸ்ஸு, என்ன எவ்வளோ அளவு, எல்லாத்தையும் எழுதி வச்சுருப்பாங்க. இது ஒரு கணக்காலமாகவே மாறிவிட்டது. அன்றைய இருந்த காலம், அன்றைக்கெல்லாம் நாம் வந்து வெடி போடுவோம். அதாவது ராத்திரி ஒரு தீபாவளிக்கு முத நாள் ராத்திரி முத நாள்லேருந்து ஒரு மாலை வேலையிலேருந்து வெடி போட ஆரம்பித்தா, இரவு கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி வரைக்கும் வெடி போட்டுட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் தூங்கிட்டு ஒரு 4 மணிக்கு மேலே அதிகாலையில் 4-5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு மறுபடி வெடி போட ஆரம்பிப்போம். அன்றைய வெடி, இன்றைய குடி, ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய குடி அதற்கப்புறம் எப்படி மாறுது. புத்தாடைக்கு பதிலாக இன்றைக்கு வந்து அடுத்த கட்டமாக வளர்ச்சி என்பது இந்த குடி, அடுத்த கூத்து, சினிமாவுக்கு போயிடுறோம். இப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய கலாச்சாரங்களில் கிட்டத்தட்ட ஒரு 5-10% பேர் தான் இந்த புத்தாடை அது போன்று இருக்கக்கூடிய அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு, சின்ன பிள்ளைகளுக்காக ஒரு புத்தாடை உடுத்துவது, அவங்களுக்கு வாங்கி மகிழ்விப்பது, இதெல்லாம் இன்றைய காலங்களில் ஒரு 5-10% தான் இருக்கும். 90% கலாச்சாரம் மாறிடுச்சு. இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த, அதாவது கல்யாணம் ஆன அப்பன் எல்லாம் என்ன செய்யறான், அப்பம் பூரா அன்னைக்கு பூரா குடிச்சிட்டு எங்கேயாவது விழுந்து கிடப்பான். அதாவது தீபாவளி வரும்போது எல்லாருமே குடிச்சிட்டு தான் விழுந்து கிடக்கிறான். ஒரு காலத்தில் ஒரு கிராமப்புறங்களில் குடிப்பவர்களினுடைய எண்ணிக்கை என்பது எங்கேயாவது அத்திப்பூத்தா போல ஒருத்தன் தான் குடிப்பான். ஆனால் இன்றைக்கி கிராமப்புறங்களில் எங்கேயுமே இல்லை, குடிக்காதவன் ரொம்ப அத்திப்பூத்தா, 1000-ல் 1 லட்சத்தில் 1 இருக்கிறான், மற்றவன் பூரா குடிச்சிட்டு தான் இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரமாக இன்றைக்கு மாறிடுச்சு. இந்த கலாச்சாரம் வந்து அடுத்த கட்ட உங்களுக்கு வளர்ச்சியை கொண்டு போகுமா, இது உங்களுக்கு அழிவை கொண்டு செல்லும். சினிமா அன்னைக்கு நம்ம சினிமா, அதாவது தீபாவளி என்றால் குடும்பத்தோடு மகிழ்விக்க வேண்டும். நான் முதல்ல தீபாவளி எதிர்ப்பவேன், அதற்காக நான் யாரையும் நீங்கள் தீபாவளி கொண்டாடாதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் தீபாவளி கொண்டாடுவதில்லை, நான் தீபாவளிக்கு எதிரானவன், தமிழர்களினுடைய பண்டிகை அல்ல, அதனால நான் எதிரானவன். அது இருந்துட்டு போட்டோம், அதை வச்சிருவோம். இப்போதைக்கு இன்னைக்கு நாளைக்கு இன்றைக்கெல்லாம் மாறுகின்ற காலங்கள் இல்லை. ஆனால் கொண்டாடக்கூடிய இந்த தமிழர்களினுடைய வாழ்க்கையில் எவ்வளவு வந்து உலகத்தில் எவ்வளவோ வளர்ச்சி வருது, உலகம் எவ்வளவோ மாறுது, ஆனால் இந்த உலகத்தினுடைய மாற்றம் என்பது ஒரு ஒட்டுமொத்த ஒரு இனத்தை அழிவு பாதையில் கொண்டு போய் தள்ளுது. அதுதான் இது சொல்லுது. இன்றைக்கு இருக்கக்கூடிய இன்றைக்கு வந்து ஒரு காலத்தில் தீபாவளி என்று சொல்லும்போது நம்ம எல்லாம் வீடுகளில் உட்காந்து ஏதாவது ஒரு திரைப்படங்கள் போடுவாங்க, அன்னைக்கு நடிகர்கள் வந்து பேசுவாங்க, அந்த நிகழ்வை எல்லாம் நம்ம கொண்டாடுவோம், அதாவது உற்சாகமாக உட்காந்து பார்ப்போம், ஒரு நடிகரை கூட்டிகிட்டு வந்து பேசுவாங்க. இப்போ இந்த விடயங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது. பட்டிமன்றம் நடக்கும், தீபாவளியில் படம் போடுவாங்க, கிட்டத்தட்ட ஏகப்பட்ட விளம்பரங்களை போடுவாங்க, உட்காந்து படம் பார்ப்போம். வீடுகளில் அம்மா அப்பா அம்மாக்கள்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியிலிருந்து அந்த மாவு இந்த மாவெல்லாம் அரைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதிர்ஷ்டத்துக்கு ஒரு மாவு, முறுக்குக்கு ஒரு மாவு, இதெல்லாம் அரைச்சி அவங்க எல்லாம் தயார் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி வச்சு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 2 நாள் தொடர்ந்து இடைவிடாது அந்த பலகாரம் இந்த பலகாரம்னு சுட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மெல்லாம் தூங்கிக்கிட்டு இருப்போம். அந்த நேரங்கள் அம்மாக்கள்லாம் தூங்காம கிட்டத்தட்ட இரவு அதை ராத்திரி பூனா உட்காந்து முறுக்கு சுடவும் அதிரசம் செய்யவும் பயங்கரமா சீடை செய்யவும் அதை செய்யவும் பயங்கரமா செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க.
இப்ப இதெல்லாம் இதெல்லாம் வந்து நாமளும் பார்த்து விட்டு அதுக்கப்புறம் நாமளும் அதிகாலையில வேகமா எழுந்து எண்ணெய் தேய்ச்சி வச்சு குளிச்சு அதுக்கப்புறம் அன்றைக்கு எண்ணெய் தேய்ச்சி சீயக்காய் போட்டு நல்லா வெந்நீர் காய வச்சு குளிச்சு அதுக்கப்புறம் எல்லாரும் சந்தோஷமா எழுந்து அந்த புத்தாடையை வந்து உள்ள வச்சு அதுல சந்தனத்தை தொட்டு சாமி முன்னாடி எல்லாம் சாமியை கும்பிட்டு அதுக்கப்புறம் அப்பா எல்லாம் வந்து அப்பா எல்லாம் நம்மளை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு அதுக்கப்புறம் ஒரு இனிப்போட காலையில வந்து ஒரு இட்லி அதுக்கப்புறம் பால் பணியாரம் கேசரி இதெல்லாம் வந்து காலையில அன்றைக்கு காலையில சாப்பிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து டிவியை பார்த்து அதுக்கப்புறம் காலையில சாப்பிட்டு முடிச்ச உடனே வெடிகளை எல்லாம் வச்சு சீனி வெடி அந்த வெடி சரஸ்வதி வெடி இதெல்லாம் வெடிகளை எல்லாம் வச்சு அங்கனுக்குள்ள இருப்போம். அதுக்கப்புறம் மத்தியானம் அப்பா போய் வேகமா கடையில போய் மட்டன் சிக்கன் எல்லாத்தையும் எடுத்துட்டு வருவாரு. அதுக்கப்புறம் மட்டன் சிக்கன் மீன் இதெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் அதை சமைப்பாங்க. அப்ப இந்த இடைப்பட்ட கொஞ்ச நேரம் வெடியை போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் டிவியை பார்ப்போம். அதுக்கப்புறம் அடுத்த கட்டமா அடுத்து மத்தியான சாப்பாடு தயார் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் மத்தியான சாப்பாட்டுக்கு தயாரா இருப்போம். அதுக்கப்புறம் சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் வெப்பம் மந்தாரமா கொஞ்சம் அப்படியே ஓய்வு எடுத்த மாதிரி ஒரு மந்தமா இருப்போம். 3-4 மணிக்கு மேல மறுபடி வந்து ஒரு 4 மணியை தாண்டினோடனா கொஞ்சம் வெயில் அசந்த உடனே மறுபடி வெயிலுக்கு ஆரம்பிச்சிருவோம். மறுபடி வெயிலாம் போன உடனே மறுபடி நம்ம வெடி போட ஆரம்பிப்போம். அப்படி போறது கிட்டத்தட்ட ஒரு ராத்திரி 7-6 மணி, 7 மணி, 8 மணின்னு வரும்போது கம்பிமத்தாப்புல இருந்து சங்கு சக்கரம் புஷ்வானம் வரைக்கும் வச்சு சும்மா அப்படியே அந்த தீபாவளியை வந்து அப்படி கொண்டாடுவோம். நானும் கொண்டாடி இருக்கிறேன். ஆனா இன்றைய இளைய தலைமுறைகள் இதெல்லாம் யாருமே நீங்க பாக்குறதே கிடையாது. உங்களுக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை இல்ல. இன்றைக்கு வந்து ஒன்னு செல்போன்லயே வெடி போட்டுக்கிறான். இன்றைக்கு இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைகள் எல்லாம் உண்மையிலே வெடி போடுறானோ இல்லையே செல்போன்ல வெடி போட்டுறான். அந்த அளவுக்கு ஒரு காலங்கள் மாறிடுச்சு. அதே வேளையில இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த தீபாவளி என்று சொல்லும் போது இந்த திரைக்கூத்தாடி இருக்கான் பாருங்க, இந்த அஜித் விஜய் அவன் இவன் லவடா லொட்டு லொசுக்குன்னு இவனுங்களுடைய திரைப்படம் பார்ப்பதற்காக குடும்பத்தில் இருக்கிறவனெல்லாம் அதாவது இந்த அம்மாக்களை மட்டும் கொண்டு போய் தனியா விட்டுவிட்டு இவனெல்லாம் அந்த தண்ணியை போட்டுவிட்டு அங்க போயிடுறான். தண்ணியை போட்டுட்டு சில குடும்பத்தில் தலைவன் படத்துக்கு போறான். அதே மாதிரி அவனுடைய மகன் தண்ணியை போட்டுட்டு அவனும் படத்துக்கு போறான். இப்படி இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகள் எல்லாம் தண்ணியை போட்டுட்டு தியேட்டர்ல போயிட்டு எல்லா விதமான அங்க போய் கலவரம் பண்ணி கலாட்டா பண்ணி அங்கேயும் தியேட்டரையும் நாசம் பண்றானுங்க. இந்த போன்ற விடயங்களும் நடக்குது. இதுல ஒரு பண்டிகை தினம் என்பது இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு கலவர தினமாகவே மாறிவிடுகின்றது. இதனால தியேட்டர்ல போய் சீட்டை கிழிப்பான், தியேட்டர் உள்ளவன் சண்டை போடுவான், பக்கத்து சீட்டு உள்ள மேல காலை போடுவான், பக்கத்துல உள்ளவன் மேல வெத்தலை பாக்கு போட்டு எச்சிய துப்புவான், பீடியை பிடிச்சி துப்புவான். எல்லா விதமான அயோக்கியத்தனங்களையும் இன்னைக்கு தான் செய்வான். இந்த தீபாவளி அன்னைக்கு தான் செய்வான். ஒட்டுமொத்தமா அந்த தீபாவளி என்பது ஒரு பண்டிகை, ஒரு மட்டற்ற ஒரு மகிழ்ச்சியான ஒரு தினமாக இருக்கா அப்படின்னு வரும்போது அதெல்லாம் இல்லை. ஒட்டுமொத்தமா அதுல கொஞ்சம் பேர் இருப்பான். மற்ற சில பேர் வந்து என்னைக்கு என்னமோ இவன் இதுக்கு முன்னாடி சாராயத்தை வாங்கி குடிச்சதே இல்லாத மாதிரி ஒட்டுமொத்தமா பாட்டிலா வாங்கி ஃபுல்லு ஆஃப்னு வாங்கி வச்சு அடி அடினு அடிச்சு குடி குடின்னு குடிச்சு பஸ் ஸ்டாப்பு ஆலமரம் வேப்பமரம் தென்னை மரம் தோப்பு துறவு எல்லா இடத்துலயும் விழுந்து குடிச்சு விழுந்து கிடப்பான். எல்லா இடத்துலயும் விழுந்து கிடப்பான். ஊரணிக்கல விழுந்து கிடப்பான், கம்மாக்கரைக்கில விழுந்து கிடப்பான், அதுக்கப்புறம் தோப்பு தோரவுல விழுந்து கிடப்பான், பரப்புகளை விழுந்து கிடப்பான், எல்லா இடங்கள்லயும் விழுந்து கிடப்பான். எல்லா இடங்கள்லயும் விழுந்து குடிச்சிட்டு விழுந்து கிடப்பான். அதுல பாதி பேருக்கு ஜட்டி போட்டிருப்பான், பாதி பேர் ஜட்டி போடாம இருப்பான், பாதி பேர் வேட்டி கட்டியிருப்பான், பாதி பேர் லுங்கி கட்டியிருப்பான். எல்லாம் அவுந்து போய் அங்கங்கமா அம்மனமா கிடப்பாங்க. இதுதான் நடக்கும். இந்த ஒரு பண்டிகை கொண்டாட்ட முறை என்பது முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்றுதான். இப்படிப்பட்ட ஒரு நிலை நமக்கு வரணுமா, இப்படிப்பட்டு நாம கொண்டாடணுமா என்பதுதான் நான் இந்த இடத்துல உங்க எல்லாருக்குமே வைக்கக்கூடிய கேள்வி. ஒரு குடும்பத்தோடு ஒரு மகிழ்ச்சியாக ஒரு ஒன்று கூடலாக இருக்க வேண்டும். அதைத்தான் நாம் முன்பெல்லாம் செய்து கொண்டிருந்தோம். ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல அந்த நிகழ்வு என்பது இல்லை. அன்றைக்கெல்லாம் புத்தாடைகளை உடுத்தி, இப்ப நான் சின்ன வயசுல இருந்த காலங்கள், என்னுடைய இருக்க காலங்கள், எனக்கு மூத்தவர்களாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல எல்லாம் நாங்க புத்தாடைகளை எல்லாம் உடுத்தி நாங்க சாமி கும்பிட்டு திருநீர் எல்லாம் பூசி பக்கத்து வீடுகள் எல்லாம் இருக்கக்கூடிய உற்றவர்களுடைய போய் காட்டுவோம், இந்த 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 டிரெஸ் நல்லா இருக்கா பார்த்து சொல்லுங்க அப்படின்னு. அப்போ
இப்ப நானு எங்க அண்ணன் எல்லாரும் இருக்கும்போது எல்லாரும் பார்த்து இது நல்லா இருக்கு, இது நல்லா இல்ல, இது நல்லா இருக்கு, இப்படி இருக்கு, அப்படி இருக்கு, அட ஏன்டா சட்டை இன்னைக்கு கொஞ்சம் லூசா தச்சுட்டாங்க, அட ஏன்டா அந்த சட்டையை கொஞ்சம் டைட்டா தச்சுட்டாங்க அப்படின்னு அன்னைக்கு தான் எல்லா விதமான கமெண்ட்ஸும் கொடுப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு நாட்களை இன்றைக்கு வந்து நினைவில் கொள்ளும் போது இந்த நாட்கள் என்பது இன்றைக்கு வந்து ஒட்டுமொத்தமாக மாறிவிட்டது. இந்த நாட்கள் இன்றைக்கு இல்லை. அந்த நாட்கள் இன்றைக்கு நாங்கள் ஒருபோதும் அந்த நாட்களை இனி வரும் காலங்களில் இன்றைய தலைமுறைகள் அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். காரணம், காலம் மாறியது. அந்த காலம் மாறியது என்பதற்காக ஒட்டுமொத்தமாக அயோக்கியத்தனங்களும் மாறிவிட்டன. இந்த அயோக்கியத்தனங்கள் மாறினதுனால குடி, கூத்து, சினிமா இது போன்ற கலாச்சாரங்கள் மாறியதுனால ஒட்டுமொத்தமாக இன்றைய இருக்கக்கூடிய இது போன்ற பண்டிகை காலங்கள் கூட, ஒரு மனிதனுக்கு பண்டிகை காலங்களில் தான் ஒவ்வொருத்தனும் நிறைய பேர் இன்னைக்கு ஜெயிலுக்கு போவான், ரோட்டில் சண்டை போடுவான், ரோட்டில் குடிச்சிட்டு கிடப்பான், தியேட்டருக்கு போனானா வெட்டுக்குத்து கலாச்சாரம் நடக்கும், எல்லா விதமான அயோக்கியத்தனங்களும், சில பேர் வண்டியில் போய் சாவான், சில பேர் வண்டியில் இடிச்சுக்கிட்டு கால்கை உடஞ்சிக்கிட்டு கிடப்பான், இது போன்ற சம்பவங்கள்லாம் இது போன்ற ஒரு நல்ல பண்டிகை தினங்களில் நடக்கும். பண்டிகை தினங்களில் நடக்கும்போது கல்யாணமானவனுக்கெல்லாம் ஐயோ அந்த குடும்ப வீடும் பொண்டாட்டி புள்ள மாமனார் மாமியார் எல்லாரும் சேர்ந்து விடுவாங்க, ஐயோ என்ன ஆச்சு அப்படின்னு. அவன் அங்கே கால் உடஞ்சி போய் கிடப்பான், கை உடஞ்சி போய் கிடப்பான், அல்லது உயிருக்கு போராடிக்கிட்டு இருப்பான். இதில் இன்னைக்கு பாதி பேருக்கு வந்து இந்த மாதிரியான பண்டிகையில் அதிகமாக குடிச்சு விட்டு சில பேருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வரும், சில பேருக்கு காலு கை வழங்காமல் போகும். இப்போ இது போன்ற விடயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு நாட்களாக இது போன்ற பண்டிகைகள் இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கின்றன. அந்த பண்டிகைகளில் வந்து முதல்ல ஒரு பண்டிகை உருவெடுப்பதற்கு முன்பு இவனுங்களுக்கெல்லாம் உறுதிமொழியை கொடுக்கணும். இந்த மாதிரி பண்டிகைகளை குடிக்கக்கூடாது அப்படிங்கிற, புது வருஷம் வந்தால் தான் குடிக்கிறான், புது வருஷம் வந்த அன்னைக்கு குடிக்கிறவன் எப்படி வாழ்க்கையில் உருப்படுவான், எவனும் உருப்பட மாட்டான். எந்த ஒருவனும் புது வருஷம் பிறக்கும் போது அன்றைய தினம் குடிக்க ஆரம்பிக்கிற எவனும் உருப்படவே மாட்டான். இப்படிப்பட்ட ஒரு பண்டிகை தின நாட்களை, கொண்டாடக்கூடிய நாட்களை இன்றைக்கு நாம் எல்லாமே கேவலப்படுத்தி ஒரு சமூகத்தை அழித்து கொண்டிருக்கின்றோம். நம்மளை பார்க்கிறவன் என்ன நினைப்பான், நம்மை பார்ப்போம் என்ன நினைப்பான், குடிச்சுட்டு நம்ம விழுந்து கிடப்போம், இதை பார்க்கக்கூடிய இளைய தலைமுறைகள் ஓ இப்படி தான் குடிக்கணுமா அப்படின்னு அவனுக்கும் நம்ம சொல்லி கொடுத்துட்டு போகிறோம். இது போன்ற விடயங்கள் ஒட்டுமொத்தமாக தவிர்க்கப்பட வேண்டும். இது போன்ற விடயங்களை எல்லாம் நாம் அகற்ற வேண்டும். எல்லாவற்றிற்குமே இன்றைக்கு காரணம் நாம் இது போன்ற விடயங்களை நமக்கு இருக்கக்கூடியவர்கள் சொல்வதில்லை. இன்றைக்கு வந்து எடுத்த உடனேயே பட்டிமன்றம், இன்றைக்கு வந்து தீபாவளி என்று சொன்ன உடனே நாலு பேர் பட்டிமன்றம் பேச வந்துடுவான். பட்டிமன்றம் பேச வரவன் என்ன செய்வான், காசை வாங்கிட்டு பட்டிமன்றத்தை பேசிட்டு போவான், நல்ல விடயங்களை சொல்லுவானா, நகைச்சுவையாக நாலு விடயங்களை சொல்லிட்டு போயிடுவான், ஒரு வரலாற்றில் இருக்கக்கூடிய ஒரு புத்தகங்கள்ல இருக்கக்கூடிய 10 கருத்துக்களையும் தத்துவங்களையும் சொல்லிட்டு போயிடுவான். ஆனா நமக்கு என்ன தேவை, வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நடைமுறையில், இன்றைய நடைமுறையில் நாம் எவ்வாறு இருக்க வேண்டும், இன்றைக்கு நம்மளுடைய கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோம், நீங்க வரலாறுக்கு போக வேண்டாம், ஆனால் அந்த ஒட்டுமொத்தமான இருக்கக்கூடிய விடயங்கள் இன்றைக்கு அழிக்கப்பட்டு விட்டான். இன்னைக்கு என்ன சொல்றான், நான் எதுக்கே 500 ரூபா 1000 ரூபா கொடுத்து வெடி வாங்கணும், எனக்கு தேவையே இல்லையா, நான் 1000 ரூபா இருந்தா 500 ரூபாய்க்கு சரக்கு போட்டுட்டு 500 ரூபாய்க்கு படம் பார்க்க போயிடுறேன் அப்படிங்கிறான். இப்படிப்பட்ட ஒரு நிலை மாறிவிட்டது. நாம நம்மளுடைய குடும்பத்தோடு நாம் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்கு தான் பண்டிகை தினம். அஜித் விஜய் தியேட்டர்ல வந்து தீபாவளி அன்னைக்கு உட்கார போறது கிடையாது, அவனுங்கெல்லாம் அவன் குடும்பத்தோட உட்காந்து சந்தோஷமா இருப்பான். இவனுங்க தான் குடும்பத்தை விட்டு விட்டு இவன் போய் தியேட்டர்ல போய் அன்னைக்கு பூரான் கிடப்பான், அன்னைக்கு பூரான் போய் நிப்பான், அவன் 5000 ரூபா கொடுத்தாலும் எனக்கு டிக்கெட் கொடுங்கம்பா, டிக்கெட் கிடைக்காது. இந்த நிலைகளும் இன்றைக்கு வந்து இருக்கு. ஐயோ 10000 ரூபா கூட தரேன் எனக்கு டிக்கெட் கொடுங்கம்பா, ஆனா டிக்கெட் கிடைக்காது. ஒரு நாள் பூரா காலையில ஷோக்கு போறதுல இருந்து போறேன்னு போறவன் அன்றைக்கு முழுவதுமாக அந்த நாட்களை அந்த திரையரங்களை கழிச்சிடுறான். கழிச்சிட்டு அதற்கப்புறம் என்ன செய்யறான், ஒரு படம் பார்க்க போனவன் வாடா மச்சான் நம்ம ரெண்டு பேரும் ஒயின் ஷாப்புக்கு போவோம் சொல்லிட்டு ஏற்கனவே தண்ணியை போட்டுட்டு படத்துக்கு போறவன் மீண்டும் வந்து ஒயின் ஷாப்புக்கு போய் தண்ணியை போடுறான். இப்படிப்பட்ட ஒரு அந்த நாட்களை வந்து ஒட்டுமொத்தமா அவன் அழிச்சிடறான். அதற்கு மிக முக்கிய காரணம் என்ன, இந்த சாராயம் சேருவதுதான் இந்த நாட்டினுடைய சாபக்கேடு. இந்த சாராயத்தை அழிக்க வேண்டும், சாராயத்தை ஒழிக்க வேண்டும், சாராயத்தை நிறுத்த வேண்டும் அப்படின்லாம் அரசு எந்த ஒரு நாடும் அதை வந்து சொல்லாது. நான் தான் நாட்டிற்கு சொல்லணும், எனக்கு சாராயம் வேண்டாம், நீ கடையை மூடுன்னு. இதை நம்ம எல்லாம் சொல்வது இல்லை. அதனால ஒவ்வொரு நாடும் ஆதாயங்களுக்காக சாராயங்களை விற்கிறாங்க.
போதைப் பொருட்களை வந்து எந்த அளவிற்கு ஒரு நாடு அந்த அந்த இடத்துல வந்து வியாபார சந்தைக்கு கொண்டு வர முடியுமோ அந்த அளவிற்கு அந்த நாட்டினுடைய வளர்ச்சி இருக்கும். போதைப் பொருளும் இருக்கணும், விபச்சாரமும் இருக்கணும். இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஒன்று. அப்படி இருக்கும்போது இந்த முக்கியமாக இருக்கக்கூடியவைகள் எல்லாம் இருக்கும்போது அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் தானா வளரும். அந்த நாட்டிற்கு மிகப்பெரிய அரசு ஒரு ஒரு அரசிற்கு மிகப்பெரிய வருமானம் கிடைக்கும். ஆனால் இதெல்லாம் நம்ம இப்போதைக்கு பேச வேண்டாம் நான் நினைக்கிறேன். ஆனாலும் தீபாவளியை தயவு செய்து, நான் தீபாவளி கொண்டாடுவதில்லை, அதற்காக நீங்கள்லாம் கொண்டாட வேண்டாம்னு நான் யாரையும் வற்புறுத்தவோ நீங்கள்லாம் வந்து தீபாவளி கொண்டாடக்கூடாதுலாம் சொல்ல விரும்பலை. தயவு செய்து இந்த தீபாவளி என்பது இந்த பட்டாசை வந்து பாவம் சிவகாசியிலெல்லாம் 365 நாட்கள் வந்து ஒரு வருடம். இதில் இந்த 364 நாட்கள் வந்து வேலை செய்கிறாங்க. எதற்காக? இந்த பட்டாசுகளை வந்து விற்க வேண்டும் என்பதற்காக. அதனால் தயவு செய்து இந்த குடிக்கிற நாய்கள்லாம் இது போன்ற தினங்களில் குடிக்காமல் தயவு செய்து அதை ஒரு பட்டாசை வாங்கியாவது வெடிங்க. அப்படி ஒரு ஒரு பல குடும்பங்களையாவது வாழ வைங்க. இப்போ இதில் சொல்லும்போது ஒரு தினம் வெடிக்கிறதுனால பறவைகள் பாதிக்கப்படுது, விலங்குகள் பாதிக்கப்படுது, புகை மூட்டம் வருது, வந்தால் வந்துட்டு போகுது. அதற்காக 364 நாள் உழைக்கக்கூடிய மனிதர்கள் பாதிக்கப்படலையா? அந்த அது வியாபார சந்தை இல்லாமல் அவர்கள் ஒட்டுமொத்தமாக வாழ்வில் பொருளாதாரத்துக்கு என்ன செய்வாங்க சிவகாசி மக்கள். அதனால் எல்லாரும் நல்லா வெடி வெடிங்க, நல்லா கொண்டாடுங்க, மகிழ்ச்சியாக இருங்க. தயவு செய்து மகிழ்ச்சி என்பது குடும்பத்தோடு இருப்பது மட்டும்தான். இதை ஏன் சொல்கின்றேன் என்றால், குடும்பத்தை இழந்து வெளிநாடுகளை தவித்து கொண்டிருக்கிறவனுக்கு தான் குடும்பம் என்றால் அதனுடைய அருமையும் தெரியும், அம்மா அப்பாவினுடைய அருமை பெருமையும் தெரியும். அதனால தயவு செய்து உங்கள் அனைவருக்கும் ஒரு வெளிநாட்டிலிருந்து, கனடாவிலிருந்து நெருப்பு தமிழனுடைய ஒரு வேண்டுகோள், அனைவரும் மனமகிழ்ச்சியோடு ஒருங்கிணைந்து எல்லாரும் ஒன்று கூடி அன்போடும் பண்போடும் உற்றார் உறவினர்கள் எல்லாம் வரவழைத்து நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக ஒன்றாக இருங்க. தயவு செய்து இந்த தியேட்டருக்கு போய் அந்த நேரங்களை வீணடிக்கிறது, சாராய கடையில் போய் வீணடிக்கிறது, சண்டை போடுறது, இதெல்லாம் நமக்கு வேண்டாம். இனிவரும் காலங்களில் மாற்றங்களை ஏற்படுத்துங்க. உற்றார் உறவினர்களை வர வைங்க, இல்லை நீங்கள் உற்றார் உறவினர்களுக்கு வீட்டுக்கு வீடுகளுக்கு செல்லுங்க, மகிழ்ச்சியாக இருங்க. தீபாவளியை கொண்டாட விரும்பக்கூடியவர்கள் அதற்காக வந்து உடனடியாக மாற்றத்தை ஏற்படுத்தி தீபாவளி தமிழர்களுக்கானது அல்லன்னு சொன்னால் நம்மளை முட்டாப்பா என்று சொல்லுவாங்க. இருந்தாலும் கொண்டாடக்கூடியவர்கள் மகிழ்ச்சியாக நீங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து கொண்டாடுங்க. தயவு செய்து நீங்கள் வரலாறுலாம் பேச வேண்டாம், வரலாற்றையெல்லாம் படிக்க வேண்டாம். 10 முன்பு தீபாவளி எப்படி கொண்டாடணும், 20 முன்பு தீபாவளி எப்படி கொண்டாடணும் என்பதை உங்கள் வீடுகளில் உள்ளவங்கள்கிட்ட கேளுங்க, அவங்களே சொல்லுவாங்க. அதனால் இந்த இளைய தலைமுறைகள் நல்ல நாட்களில் பண்டிகை தினங்களில் குடிப்பதை தவிர்த்து நீங்கள் அனைவரும் ஆரோக்கியமாக, நாகரிகமாக, ஒழுக்கமாக அன்றைய தினங்களை நீங்கள் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் என்பதுதான் நெருப்பு தமிழனுடைய ஒரு அன்பான வேண்டுகோள். நன்றி, வணக்கம். நெருப்பு தமிழன் சமூக ஆர்வலர்.